ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அபியனாரா வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது வேர்க்கடலை மசாலா உப்பு பெருங்காயத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் வேர்க்கடலை கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சமாக கருவேப்பில்லை இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் வேர்க்காலை எடுத்துக்கோங்க பச்சை வேர்க்காலையாக இருக்கக்கூடாது நல்லா காஞ்ச வேர்க்கல்லையாக எடுத்துக்கோங்க அதோட நான் ஆறு டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்க்கிறேன் ஏன்னா மேலே வந்து கோட்டிங் நல்லா இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் அதில் பாதி அளவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் இரநூறு கிராம் வேர்க்கலை எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள ஈரத்தோடையும் நீங்கள் நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விடுங்க இந்தளவு கலந்துட்டு தண்ணி லேசாக தெளிச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி சேர்ந்துச்சுன்னா அதிகமாக மாவு வந்து மசாலாவோட வேர்க்கல்லையோடு ஒட்டாது தண்ணி தனியாக போக ஆரம்பிக்கும் நல்லா இது மாதிரி ஒரு சேரை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்தளவுக்கு மசாலா வேர்க்கலையோட நல்லா கோட்டாரளவுக்கு கலந்துட்டு அடுப்பில் கடையை வச்சுக்கலாம் என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆகணும் பாருங்கள் மசாலா எவ்வளோ அழகாக போட்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போது நீங்கள் இது மாதிரி விரலால் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா இது மாதிரி ட்ராப் பண்ணிங்கன்னா அழகாக ட்ராப் ஆகும் ஆர்டிஃபிஷியல்லாம் நம்ம கலர் இதுக்கு எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் வேணால் ரெட் கலரில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் கடையில் உள்ள மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சிக்கன் ஸ்டூரி பவுடர் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா அது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அது தண்ணி அதிகமாக இல்லாதனால அழகாக மசாலா பிரிஞ்சு போகாமல் எவ்வளோ அழகாக வெந்து வருது பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அந்த ஆயில் ஃபுல்லாக பபுள்ஸ் இல்லாமல் வர வரையும் நீங்கள் வச்சுருந்தா போதும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கும்போதே சூப்பராக டேஸ்டியாக அந்த வாசனையே நல்லாயிருக்கும் இப்போது எடுத்துட்டு நான் இது இருக்க வேர்க்கல்லையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கதெல்லாம் பொறிச்சிக்கலாம் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் இருந்தால் மசாலா பிரிஞ்சு போகாது உங்களுக்கு மசாலா இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராவாக கடலை மாவு அதான் ஆட் பண்ணிக்கோங்க காரம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு தான் இப்போது ஒரு கொத்து கருவேப்பில்லையே அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஒரு ரெண்டு பல் பூண்டு நச்சுட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதோடய வாசனையும் இந்த வேர்க்கலை மசாலாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஹீட்டாக இருக்க வரையும் சாஃப்டாக இருக்கும் ஆறுனப்பறம் கிறிஸ்பி ஆகிடும் நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சூப்பராக ஒரு கிறிஸ்பியாக வேர்க்கலை மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்